லியோ படத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதே என்ற ஒரு கேள்வியை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் வைத்தபொழுது அவர் எந்த மாதிரியான பதிலை அளித்தார் என்பது பற்றிதான் இந்த ஒரு காணொளியில் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஜெயின் மூவிஸ்க்கு அடிமாட்டு விலைக்கு கொடுத்தால் அவர்கள் வாங்கி அதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியிடுவார்கள் ஆனால் வேற ஒரு நிறுவனம் இந்த ஒரு படத்தை வாங்கினால் இப்படிதான் பிரச்சனை செய்வார்கள் என்ற மாதிரி தற்பொழுது ஜெயக்குமார் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது திமுக ஆட்சி அமருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பத்து வருடங்களில் ஒரு இருபது முப்பது படங்களை மட்டுமே தயாரித்துள்ளது ஆனால் ஆட்சிக்கு வந்த இரண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளது இதன் மூலமாகத்தான் இவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் என்றும் ஜெயக்குமார் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது கலைஞர் கருணாநிதிக்கு இவர்கள் சார்பில் கட்சி சார்பில் ஒரு விழா நடத்திய பொழுது அஜித் மேடையில் என்ன பேசினார் என்றால் நான் அழைத்து வரவில்லை இழுத்து வரப்பட்டேன் என்று அவர் கூறினார் இவ்வாறு கூறியதன் விளைவாக தற்பொழுது ஜெயக்குமார் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஒரு திரைப்பட துறையை சார்ந்தவர்களை இப்படியா செய்வது என்றபோது கேள்வி கேட்டுள்ளார்